வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு கே சி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் தேவதி. ஸோ இப்போ டெல்லியில் என்டிஏ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுவாக இருந்த புரிதல் என்னன்னா, ஓகே, என்டிஏ மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துகிட்டாரு. ஸோ இனிமேல் தமிழக பாஜகவுக்கும் ஏடிஎம்கே தலைமைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இங்கே விஷயங்கள் நகரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இன்னமும் தமிழக பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு ஸ்மூத்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரில. ரீசெண்டாக செல்லூர் ராஜு அவர்கள் அண்ணாமலை விமர்சித்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் மறைமுகமாக அண்ணாமலை அவர்கள் செல்லூர் ராஜுவை விமர்சித்து பேசுகிறார். அப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் திருப்பி அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்குறாரு. ஸோ ஏதோ வகையில் காட்டமான கருத்து பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? டெல்லியில் என்டிஏ மீட்டிங்கில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டது என்பது தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு அதிமுகவில் பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் எடுத்த முடிவு. அந்த முடிவு பாஜக இடத்துல அதிமுகவை அடகு வைப்பதாக இருந்தது. அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய கூட்டணியை எந்த ரூபத்திலும் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்ப என் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து 72 பயணித்து இப்ப கூட அந்த ஒவ்வொரு முறையும் அந்த தொண்டர்களோட உண்டான தொடர்பு என்பது வந்து மிக நெருக்கமாக இருக்கு. என்னோட ஜூம் பார்த்தீங்கன்னா, நாளை 300th மீட்டிங். 300th மீட்டிங்கிறது கிட்டத்தட்ட 150 வாரம், 3 ஆண்டுகள் தொடர்ச்சியா எல்லாம் தமிழ்நாட்டில், சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி, இந்த பக்கம் நாகப்பட்டினம் திருவாரூர்ல இருந்து நீலகிரி கூடலூர், எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் இருக்கிறவர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நிர்வாகிகள் மட்டத்துல இருக்கிற என்ன ஓட்டங்கள் தான், அதுவும் இன்ட்ராக்ஷன் கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இதுக்கு எவ்வளவுப்பா செலவாகும், இருந்தாங்க தொகுதிக்கு இவ்வளோ, பூத்துக்கு இவ்வளோ என்கிற அளவில் தான் இருந்தாங்க. இப்போ இந்த மதுரையில் ஒரு மாநாடு போடுற முயற்சி, வருகிற 20th எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்குகிற பொழுது கள நிலவரத்தில் அடிமட்ட தொண்டர்களிடத்துல சென்று பேசும் பொழுதுதான் அந்த தொண்டர்கள் பாஜகவினுடைய கூட்டணிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அப்பவும் கூட அந்த தொண்டர்களின் எதிர்பார்ப்புக்கு இணங்க, எங்களுக்கு பிஜேபியோட எந்த விதத்திலையும் இந்த கூட்டணி தேவையில்லை, வேண்டாம் என்கிற முடிவை இவர்கள் எடுக்கல. அதுக்கு பதிலா இப்ப என்ன முயற்சி செய்யறாங்கன்னா, ஏதோ அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறார்கள், அதனால அண்ணாமலைய ஒரு வில்லனாக சித்தரித்து அண்ணாமலைக்கு உண்டான ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டி இந்த முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலையை எதிர்த்து பேசி பாஜகவின் மீதான இருக்கிற எதிர்ப்பை அண்ணாமலையின் மீது உண்டான எதிர்ப்பாக மடைமாற்றம் செய்வதற்கு இப்பொழுது இவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் ஏமாளிகள் அல்ல, இதை புரிந்து கொள்ள சக்தியற்றவர்கள் அல்ல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நினைப்பதைப் போல வருகிற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக பாஜக உறவு ஏற்பட்டு இந்த எதிர்ப்பு என்பது அண்ணாமலைக்கு மட்டும்தான் என்கிற அளவில் அண்ணாமலை ஒதுக்கப்பட்டாலும் கூட, ஓரம் கட்டப்பட்டாலும் கூட, அல்லது இவர்கள் அண்ணாமலை தான் நமக்கு ஆகாது, ஆனா மோடி நல்லவர், அமித்ஷா நல்லவர், பாஜக வந்து நமக்கு விருப்பமான கட்சி என்று இவர்கள் ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சித்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த கள நிலவரத்துல அண்ணாமலைக்கு எதிராக பேசுவது என்பது பாஜகவுக்கு எதிரான தொண்டர்களது மனநிலையை மடைமாற்றம் செய்வதற்காக, அது அதிமுகவுக்கு எதிர அண்ணாமலைக்கு எதிரான நிலை என்கிற அளவுல மாற்ற தகுந்த ஒரு முயற்சி. ரைட்டு தான். இப்போ உங்களோட வாதம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு அண்ணாமலை எதிர்ப்பா கொண்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே. பட் அப்படி நம்ம சிம்பிளா சுருக்கி பார்த்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா
இப்போ அதிமுக தலைவர்கள் வந்து அண்ணாமலை அட்டாக் பண்ணுறாங்கன்னா காரணம் இல்லாமல் அட்டாக் பண்ணல. அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அமையர் ஜெயலலிதா அவர்களை தாக்கி பேசுறது போல சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதே மாதிரி இப்பவும் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களோட நாங்கள் ஓபிஎஸ் அவர்களை நாங்களை ஒதுக்கல அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்களையும் அனுசரிச்சு போகிற மாதிரி பேசுறாரு. ஏடிஎம்கே தலைவர்கள் அண்ணாமலை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இல்லாம இல்லையா? அண்ணாமலை மட்டும்தான் அப்படி பேசினாரா? அமித்ஷா என்ன சொன்னாரு? 9 ஆண்டு கால ஆட்சியில நாங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிறைய தொகையை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். அதுல பெரும்பான்மை மக்களை சென்று அடையவில்லை. இது வந்து பேசுனது யாரு? அமித்ஷா. அப்ப அந்த 9 ஆண்டு கால பாஜக ஆட்சியில 7 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, இப்ப 2 ஆண்டுகளாக தானே திமுக ஆட்சி. அப்ப நீங்க வந்து அண்ணாமலை தவறு செய்கிறார், அதிமுகவை எதிர்த்து பேசுகிறார், அதனால நாங்க எதிர்க்கிறோம்னா அப்ப அமித்ஷா அமித்ஷா பேசலையா? எம்ஜிஆர் ஆட்சியை, ஜெயலலிதா ஆட்சியை அமித்ஷா மோடி அமைக்கிறார்கள் என்றால் அது அதிமுக வாக்கு வங்கியை அவர்கள் கவர நினைக்கிறியா? நீங்க சரி, இவர்கள் நினைப்பதை போல அதிமுக வாக்கு வங்கி அதிமுக தொண்டருடைய எதிர்ப்பு என்பது அண்ணாமலைக்கு மட்டும்தான். அப்ப 2019 ஏன் தோத்தோம்? 2019 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அண்ணாமலை இல்லையே. சோ அதிமுக தொண்டருடைய பாஜக எதிர்ப்பு என்பது அம்மா கேட்டாங்க இல்லையா, மோடியா லேடியா, அந்த 2014 உருவானது. அம்மா அவர்களுக்கே எப்ப உருவானது? அந்த 2006-04 அதுக்கு அந்த தேர்தலில் ஒரு மாபெரும் தோல்வி. அப்புறம் அந்த 8-9 அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தார்கள் இல்லையா, அன்னைக்கிலிருந்தே அவங்க வந்து இனிமேல் நமக்கு பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாடு. ரெண்டாவது அந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் எல்லோருமே வந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் வந்து இருக்காங்க. அதனால இவங்க ஒரு படைமாற்றம், பாஜக எதிர்ப்பை அண்ணாமலைக்கு உண்டான எதிர்ப்பாக மாற்றி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்லுறவு, அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற திணிப்பை இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த திணிப்பு பலன் தராது. ரைட். இப்போ அதான் உங்களை பொறுத்தளவில் இபிஎஸ் அவர்களும் சரி, இபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்களும் சரி, அவங்க அண்ணாமலையை அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. பட் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவை, அதிமுக தலைவர்களை குறி வச்சு பேசுறதுக்கான காரணம் என்ன? அண்ணாமலைக்கு இதில் என்ன இருக்கு? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கூட்டணி என்பது ஒரு தோல்வியில தான் முடியும் என்பதை அண்ணாமலை நன்கு உணர்ந்திருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். அதற்கு அவர் திமுக எதிர்ப்பு என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்பது 3 அடுக்குகளாக உள்ளது. முதல் அடுக்கு எம்ஜிஆர் வாக்கு வங்கி, ஜெயலலிதா அம்மா வாக்கு வங்கி, அடுத்தது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, அடுத்து பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி. இப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள அண்ணாமலை முயற்சி செய்கிறார். அதன் மூலமாக ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு, அப்ப திமுக மட்டும்தான் ஊழலாம், ஏன் அதிமுக இல்லையா என்று வருகிற பொழுது தன்னை புனிதராக காட்டிக் கொள்வதற்காக அவ்வப்பொழுது அவர் அதிமுகவையும் எதிர்க்கிறார். அப்ப அந்த வாக்கு வங்கியை குறிவைத்து நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை ஏமாற்றினாலும் பாஜகவை பொறுத்தவரை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ பின்பாகவோ எடப்பாடி பழனிசாமி தலைமையை அல்லது இந்த முன்னணி இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லோருமே பல வழக்குகளில் சிக்குண்டு பாஜகவிடத்துல கட்டுண்டு கிடக்கிறார்கள். அப்ப 2026 தேர்தலில் நிச்சயமாக அண்ணாமலை தலைமையில் ஆட்சியை பிடிப்போம் என்கிற கோஷத்தோடு தான் அண்ணாமலை பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் தெரியும், அதிமுகவோட கூட்டணி இருந்தாலும் அது பொருந்தா கூட்டணி, அது பலன் தராது என்பதை அண்ணாமலை உணர்ந்திருக்கிறார்.
எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்திருக்கிறார். அதை இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ற விஷயத்தை ரெண்டு பேரும் உணர்ந்திருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இது பொருந்தா கூட்டணியாகவே கூட இருக்கலாம், பட் நீங்கள் மாற்றி மாற்றி கருத்து பரிமாற்றம் பண்ணும்போது, மாற்றி மாற்றி விமர்சனங்கள் பண்ணும்போது இந்த பொருந்தா கூட்டணி இன்னும் மோசமான ஒரு கூட்டணியாக மாறுது இல்லையா? கெமிஸ்ட்ரி இன்னும் வீக் ஆகுது இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்டாவது கரெக்டாக பண்ணலாம் இல்லையா? குவைட்டாக இருந்தாலே இல்லை இல்லை, அப்படி இருந்தால் அதிமுக வாக்கு வங்கி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக போய்விடும். அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த பாஜக எதிர்ப்பை அண்ணாமலை எதிர்ப்பாக இவர் காட்ட முயற்சி. ரைட் சார், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஈரோடு பை எலெக்ஷன்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். என்னென்னா, இதே மாதிரி எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக தலைமைக்கும் ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அது போல் தெரிஞ்சுது. பட் எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது பார்த்தோன்னா இபிஎஸ் அவர்கள் சாலிடு அவரோட பொசிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ கிளியர் கட்டாக அண்ணாமலை அவர்களை கேம்பெயினுக்கு அலோவ் பண்ணல, கேம்பெயினில் அண்ணாமலையோட சேர்ந்து போகலை, அதே மாதிரி பாஜக கொடியை வந்து கேம்பெயினில் அலோவ் பண்ணல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்க்குறாங்க. எலெக்ஷன்ஸ்னு வரும்போது அதிமுக தலைமை வந்து ஸ்ட்ராங்காக அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க, டெலிவரும் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஓட்டை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அவங்க தோற்றுருக்கலாம், பட் பை எலெக்ஷன்ஸுக்கு ஓரளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 2024 எலெக்ஷன்ஸும் வரும்போது அகில இந்திய அளவில் வாக்கு வித்தியாசத்துல இரண்டாவது இடம், தென்னிந்தியாவில் முதல் இடம், அந்த இடத்துல நான் வெற்றி பெற்றேன். அதனால அந்த தொகுதி எனக்கு மிக பரிச்சயமான தொகுதி. எந்த சூழ்நிலையிலும் ஈரோடு மாவட்டம் என்பது முதல்ல 11-11 அதிமுக என்று வெற்றி பெறுகிற அதிமுகவின் கோட்டை. ரெண்டாவது, கொங்கு மண்டலம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சாதிய தாக்கமும் இல்லாத, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற மிக வலுவான பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோவை, நாமக்கல் இந்த மாவட்டங்கள் தான். அப்ப அந்த இடத்துல கூட வித்தியாசம் எவ்வளவுங்க? 73,000 வாக்குகள் வித்தியாசம். பெற்ற வாக்குகள் எவ்வளவுங்க? வெறும் 45,000 வாக்குகள். போட்டியிட்டது யாருங்க? இரட்டைகளை சின்னம் அதிமுக போட்டியிடுது. எதிர்த்து வாக்குகளை பிரிக்கிற சக்திகளாக யாரும் பெருசா களத்துல வந்து இல்லை, அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான களத்துல. அப்ப அது ஒரு சாதனை இல்லையில. அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுக தொண்டர்களையும் வாக்காளர்களையும் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அதை பகுத்தாய்ந்து தோலுரித்து பார்த்து முடிவெடுக்கிற பக்குவம் கொண்டவர்களாக அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் இருக்கிறாங்க. சார், நீங்கள் சொன்னது போல் மேபி பெரிய லெவலில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நல்ல வாக்குகளை பெறாமல் இருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஒரு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அதே இப்பயும் பண்ணலாம் இல்லையா? எப்படி தேர்தல் காலத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா? தேர்தலில் வெற்றிகரமான தோல்வி, தோல்விகரமான வெற்றி அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அண்ணாமலை என்ன ஜல்லிக்கட்டு மாட காளையை, அந்த காளையை அடக்கிட்டாருங்க, இவருக்கு ஒரு தங்க செயின் பரிசு கொடுங்க அப்படிங்கிறது. அண்ணாமலைங்கிறது அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அரசியலில் 2 பக்குவப்பட்டவர். இதை எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாரு. ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட மீட்டிங்க்கு அப்புறம் வெளியில் வந்து, அண்ணாமலைக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, அந்த தம்பி நல்ல தம்பி, இந்த தங்க கம்பிங்க அப்படிங்கிறாரு. ஏன் சொன்னாரு? அப்ப தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, வழக்குகள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த முன்னாள் அமைச்சர்கள் இந்த இயக்கத்தை அடகு வைக்கிறார்கள் என்பதுல மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுங்க. அப்ப பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆனா அதிமுக வாக்கு வங்கி சாலிடா இருக்குது இல்ல, அது எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல தானே இருக்கு என்று ஒரு கேள்வி வரும். பொதுவா நீங்க எம்ஜிஆர் காலத்து அதிமுக, ஜெயலலிதா அம்மா காலத்து அதிமுக, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் எதிரான முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் போகல.
அம்மா மறைவுக்கு பின்னாடி சசிகலா பொதுச் செயலர் ஆனாங்கல்ல, நீதிமன்ற உத்தரவு வர வரை அத்தனை வருகிற வரை அத்தனை அதிமுக தொண்டர்களும் சசிகலாவை ஏற்றுக்கொண்டு தானே இருந்தாங்க. எது பெரிய சலப்பு? நான் மட்டும்தான் எதிர்த்து வழக்கு போட்டேன். பெரிய அளவுல சலசலப்புகளோ ஆர்ப்பாட்டங்களோ பிரச்சனைகளோ இல்லை. ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது, ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது, சசிகலா ஒதுக்கப்படுகிற பொழுது எவ்வளவு பேர் சசிகலா பின்னாடி போனாங்க? ஏன் அவரு அதிமுக பொதுச் செயலராகத்தான இருந்தாங்க, அவரை நீக்க கூடாதுன்னு நாடு கொந்தளிச்சிருச்சான். அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டியது சசிகலா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இவர் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் தன்னை ஒப்பீடாக வைத்து தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார். இவர் ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டியது சசிகலா அம்மையாரோடு தான் இவரை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப நாளைக்கு கால சூழ்நிலைகள்ல இந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், இது போன்றவர்கள் எல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கிற இந்த கே பி முனுசாமி, ஏன்னா அதிமுக தொண்டன் எதிர்பார்ப்பதெல்லாம் சாதிக்கு அப்பாற்பட்டது, லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டது. கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்க வேண்டும், தொண்டர்களால ஒரு தலைமை வேண்டும், பாஜக இல்லாத கூட்டணி வேண்டும் என்று பயணிக்கிறவர்கள் தான். அந்த பயண திட்டம் இவர்களிடத்துல இல்லை. ரைட். இன்னும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிடுவோம் சார். இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை கையில் எடுத்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் என்னன்னா, டி டி விதிநர் அவர்களோட சேர்ந்து செயல்படுறாரு, அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கை வந்து அந்த விசாரணையை துரிதப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்டை வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க. ஸோ இந்த அரசியல் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுறது எப்படி பாக்குறீங்க? மூணே பதில் தான். தினகரனும் ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களும் சேர்ந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அதிமுகவுக்கு மாற்று அல்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூவேந்தர் முன்னேற்ற கழகம் பழைய ஃபார்வர்டு பிளாக், இதை உருவாக்குகிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, அவர்கள் நடத்துகிற அந்த கொடநாடு கொலை கொள்ளை ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு நம்ம ஓ பன்னீர்செல்வம் ஒரு நம்பகத்தன்மை அற்றவர். அம்மா அவர்கள் மரணத்துல மர்மம் இருக்குது, கண்டுபிடிக்கணும், ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைக்கணும்னு எல்லாம் கூக்குரல் இட்டவர். ஆனால் அதே ஆணையத்துல அவர் என்ன சாட்சியம் அளித்தார்? இதே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு 4 ஆண்டு காலம் இவர் முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஏன் அதை விசாரிப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கல? இது சுயநலத்தின் போக்கு என்பதை உணராதவர்கள் அல்ல அதிமுக தொண்டர்கள். அடுத்து, ஏன் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலையும் சரி, அதிமுக இந்த வாரிசு அரசியல் வேண்டாம், வாரிசு அரசியலுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா, இப்ப ஓபி ரவீந்திரநாத் அவரது செயல்பாடுகள்ல ஓ பன்னீர்செல்வம் வெட்கி தலைகுனிந்து நிற்கிறார். அப்ப அவருடைய அந்த, அது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக, தனிப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் என்கிற முன்னாள் முதலமைச்சராக அவர் தன் மகனை அரசியல் வாரிசாக கொண்டு வருகிற பொழுதே அது அவரது அரசியல் எதிர்காலத்தையும் சேர்ந்து வீணடிக்கிற, பாலாக்குகிற, முடக்குகிற நிகழ்வாகத்தான் வந்து அமையுது. அதனால இதுல வந்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சேலஞ்சா இருக்கிறது அவர் பாஜகவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. சரி, இப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு உடனே வெறுந்து எழுந்து பாஜகவை எதிர்க்க ஆரம்பித்தால் இன்னொரு செந்தில் பாலாஜியாக காட்சி அளிப்பார் எடப்பாடி பழனிசாமி. ரைட். இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், டி டி விதிநரன் அவர்களா இருக்கலாம், சசிகலா அவர்களா இருக்கலாம், இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, அவங்க இன்னொரு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ மேபி அவங்களால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருந்தாலும், மேபி அதிமுகவை டேக் ஓவர் பண்ண முடியாமல் இருந்தாலும், நேற்று ஒரு கட்டுரையில் பார்த்தேன், ஒரு 5 மாவட்டங்களில் தென்பகுதிகளில் அவங்களால ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும், சில கணிசமான ஒரு ஓட் ஷேரை வந்து வாங்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அங்கே அவங்க கணிசமான ஒரு ஓட் ஷேரை பிரித்தாங்கன்னா டெஃபினட்டாக அது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை வந்து அது குறைக்கும். ஸோ மேபி அவங்களோட எய்ம் என்னன்னா, நாங்கள் வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றது எய்ம் கிடையாது, நீங்கள் எங்களை உள்ளே கொண்டு வரலானா, எங்களை நீங்கள் சேர்த்துக்கலனா, ஒரு 5 மாவட்டம் உங்கள் கையிலிருந்து வெளில போகும் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுக தலைமையில் இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்கள் அங்கே ஒன்று கூடுறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவரும்
சமமான சாதி அரசியலை மட்டுமே கையில எடுக்கிறார். வன்னியர், கவுண்டர், முக்குளத்தோர் என்கிற அந்த சாதிய அரசியல் சூழ்நிலைகளுக்குள்ள தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார். நான் அதனாலதான் உங்களுக்கு நான்கு இந்த அதிமுக கொள்கைகளை சொன்னேன். இவர்களுக்கு அது தெரியறதில்லை. சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுக தலைமை, அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக வருகிற பொழுது அந்த தென் மாவட்டத்து மக்கள் நிச்சயமாக ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்கன்னா அது ஓபிஎஸ்க்கு உண்டான ஆதரவு இல்லை, எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்ப்புணர்வு. அப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்துகிற பொழுது ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக உருவது. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.